ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டபிள்யூபி இன்ஸ்டிடியூஷன், த ஆன்லைன் எஜுகேஷன் ஆப். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம DFCCIL ரிக்ரூட்மெண்ட் 2021 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த DFCCIL அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ DFCCIL அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து நம்மளுக்கு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆர்கனைசேஷன் அண்டர் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து நடக்கப்படுறது. ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷன், பப்ளிக் செக்டர் PSU கம்பெனி அப்படின்னு கூட நம்ம செய்யலாம். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக DFCCIL இன்வைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ரிக்ரூட்மெண்ட் த்ரூ ஆன்லைன் மோட் டு த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ். ஸோ இந்த DFCCIL அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்ன்றது ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மூணு போஸ்ட்க்கும் வந்து நம்மளுக்கு DFCCIL நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த DFCCIL நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவைப்படும், ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்தந்த ரிலேட்டிவ் போஸ்ட், ஸோ இந்த ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான போஸ்ட் வந்து என்னென்ன சிலபஸ்ன்றது நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 23rd July 2021. ஸோ டியூ டு கோவிட்னால இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. முதல்ல கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் டேட் படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேட்டுக்கு அது க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் நவ் இப்போ வந்து 23rd July 2021 தான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி ஃபீ பே பண்ணுறதுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஃபீஸ்க்கும் வந்து நம்மளுக்கு 23rd July 2021 தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ நம்மளுக்கு டென்டேட்டிவ் டேட்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபர் 2021 நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்ன்றது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர். ஸோ ஜூனியர் மேனேஜருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்கேல் என்னென்ன, பே ஸ்கேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹50,000 to ₹1,60,000. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் கிரேட் டூவில் நம்மளுக்கு ரிக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு வந்து நம்மளுக்கு டோட்டல் வேகன்சிஸ் வந்து 3 vacancies, அது வந்து அன்ரிசர்வ்டுக்கு 3 vacancies. ஸோ அதே மாதிரி டிசபிலிட்டி அவங்களுக்கும் ஒரு போஸ்ட்ன்றது இருக்கும். இதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A3 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான போஸ்ட் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13. இது வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜூனியர் மேனேஜர் பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கலுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த பிரான்ச்சஸ்க்கான ஏதாவது ஒரு பிரான்ச் இருந்தாலும் நம்ம இந்த போஸ்ட்ன்றது ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து மினிமம் 60 marks ரிகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட்லேருந்து நம்மளுக்கு அந்த குவாலிஃபைட் பர்சனுக்கு வந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஜூனியர் மேனேஜர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ன்ற போஸ்ட்டுக்கு வந்து இந்த ஸ்கேல் பே ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30,000 to 1,20,000. இது வந்து இன்ஜினியரிங் கிரேட் 0 ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோட்டல் வேகன்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 vacancies ஃபார் எக்ஸிக்யூட்டிவ். அதே மாதிரி டிசேபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A3 அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா 25. அண்ட் இதுக்கான தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிப்ளமா வந்து மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஸோ ஃப்ரம் எ ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் வித் நாட் லெஸ் தன் 60% marks அப்படின்றது இந்த போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 25,000 to 68,000. இது வந்து N5 கிரேட்ல நம்மளுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 14 vacancies பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல்.
ஸோ இதுக்கு ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு போஸ்ட் என்றது ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 8 போஸ்ட், எஸ்சி வந்து 1 போஸ்ட், எஸ்டி 1 போஸ்ட், ஓபிசி வந்து 3 போஸ்ட், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1 போஸ்ட். ஸோ அதே மாதிரி டிசேபிள் பர்சன்ஸ்க்கு ஒரு போஸ்ட்டும், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 2 போஸ்ட் இதில் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா B1. இதுக்கான இந்த போஸ்டுக்கான போஸ்ட் கோட் வந்து 34. ஸோ எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஜூனியர் எக்ஸிகேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வித் நாட் லெஸ் தேன் 60% மார்க்ஸ் பிளஸ் மினிமம் 2 இயர் டியூரேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆட் அப்ரண்டிஸ்ஷிப் ஆர் ஐடிஐ. ஸோ இதுக்கு வந்து ஐடிஐ அண்ட் எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க வித் மினிமம் 60% மார்க்ஸ். ஸோ என்னென்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மோட்டார் மெக்கானிக், electronics and instrumentation from a recognized institute. So இதுவும் வந்து நமக்கு 60% மார்க்ஸ்ன்றது மினிமமாக இருக்கும். ஸோ இந்த மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59.99 இருந்தால் கூட அவங்க 60 கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து 60 லெஸ் தென் தான். ஸோ யார் 60 அபோவ் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டோட்டல் பேஸ் டோட்டல் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் மேனேஜர். ஸோ இந்த ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு வந்து டோட்டலாக 120 க்வெஷன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இந்த 120 க்வெஷன்ஸில் நம்மளுக்கு 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இந்த பார்ட் 1ல வந்து 24 க்வெஷன்ஸ் இருக்கும், பார்ட் 2ல வந்து 96 க்வெஷன்ஸ். பார்ட் 1 இந்த 24 க்வெஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட் ஃபார் ரீசனிங்லேருந்து இருக்கும். பார்ட் 2ல வந்து 96 க்வெஷ்சன்ஸ். இது வந்து டோட்டலாக டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தியரி ஆஃப் மிஷின்ஸ், இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் ட்ராயிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், இன்ஜினியரிங் மெட்டீரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மிஷினிங் அண்ட் மிஷின் டூல்ஸ், மெட்ரோலஜி அண்ட் இன்ஸ்பெக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ISO, IMS, OHSAS, மெக்கட்ரானிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து டோட்டல் டெக்னிக்கல் ரிக்வயர்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் மேனேஜர். ஸோ இந்த 120 க்வெஷன்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங்ன்றது இருக்கும். வென் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர்ன்றது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 0.25 மார்க்ஸ்ன்றது நம்ம டோட்டல் வேல்யூஷன்லேருந்து டிடக்ட் ஆகும். ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு க்வெஷ்சன் ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ். அந்த எக்ஸிக்யூட்டிவ் பேஸ் ஆன் மெக்கானிக்கலுக்கும் வந்து நம்மளுக்கு 120 க்வெஷ்சன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 1 நான் டெக்னிக்கல், பார்ட் 2 டெக்னிக்கல். இந்த நான் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 24 க்வெஷ்சன்ஸ் இருக்கும். இந்த 24 க்வெஷ்சன்ஸ் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். பார்ட் 2 96 க்வெஷ்சன்ஸ். இது வந்து மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தியரி ஆஃப் மிஷின்ஸ், டிசைன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், இன்ஜினியரிங் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மிஷினிங், மிஷின் டூல்ஸ், மெட்ரோலஜி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுலேயுமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ன்றது இருக்கும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 0.25 மார்க்ஸ்ன்றது இதுலேயும் நெகட்டிவ் மார்க்ஸ்ன்றது வரும். நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல். இதுக்கும் வந்து நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் வந்து 120 தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்ட் 1, பார்ட் 2, நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கல். ஸோ இந்த பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 60 க்வெஷ்சன்ஸ் இருக்கும். இன் அடிஷன் டு ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றது நம்மளுக்கு ஜென்ரல் சயின்ஸ்ன்றது நம்மளுக்கு இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல கேட்டிருப்பாங்க. ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 60 க்வெஷ்சன்ஸ் இருக்கும். இது வந்து டெக்னிக்கல். டெக்னிக்கல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ராயிங், மெஷர்மெண்ட், ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், மிஷின்ஸ், மிஷின் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுலேயுமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ன்றது 0.25 மார்க்ஸ். வென் ராங் ஆன்சர் வந்து நம்ம கொடுத்துருப்போமோ அப்போ வந்து 0.25 மார்க்ஸ்ன்றது டிடெக்ட் ஆகும். ஸோ இது வந்து டோட்டலாக 120 க்வெஷ்சன்ஸ். ஸோ இந்த 120 க்வெஷ்சன்ஸ்க்கு 120 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி 2 hours எக்ஸாம் டியூரேஷன்ன்றது இருக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 80 மார்க்ஸ் இருந்துச்சு இது இன் 2018. ஸோ நம்ம ட்ரை டார்கெட் பண்ண வேண்டிய மார்க்ஸ் வந்து 105 மார்க்ஸ். ஸோ நம்ம எப்போ 105 மார்க்ஸ்க்கு டார்கெட் பண்ணணுமோ அது வந்து டெஃபினட்டாக கட் ஆஃப் மார்க்ஸ். எனி ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எனி போஸ்ட் வந்து
நம்மளுக்கு டெஃபினட்டாக கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆகுற மார்க்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். இன்டர்வியூ வந்து ஜூனியர் மேனேஜருக்கு மட்டும்தான் இருக்கும், அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து இன்டர்வியூன்றது இருக்காது. ஸோ டைரெக்டாக மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இந்த வேரியஸ் போஸ்ட் நம்ம ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சம் மினிமம் புக்ஸ் என்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பார்ட் ஒன் நான் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ இது வந்து மூலத்திலுமே காமன். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் புக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ்க்கு வந்து நம்ம வந்து லூசன்ட் பப்ளிஷர்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூமெரிக்கல் அபிலிட்டிக்கு வந்து அரிஹண்ட் பப்ளிஷர்ஸு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரீசனிங்க்கும் வந்து நம்ம அரிஹண்ட் பப்ளிஷர்ஸே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்ஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ், இது வந்து நம்மளுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 9th அண்ட் 10th கிளாஸ் சயின்ஸ் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு போகிறோம். அது வந்து என்சைட் புக்ஸ்ன்றது நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், 9th அண்ட் 10th ஜென்ரல் சயின்ஸ். ஸோ அந்த லெவலில் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் குவஷன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ கம்மிங் டு டெக்னிக்கல் வந்து ஜூனியர் மேனேஜருக்கு என்னென்ன டெக்ஸ்ட் புக்ஸ் தேவைப்படும், என்னென்ன புக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஐஇஎஸ் ஸோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்சான டிஃபிகல்டி லெவல் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த எக்ஸாம் ட்ராக் பண்ணுறது ஃபார் ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய புக்ஸ் வந்து, ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸி அவைலபிலிட்டி இருக்கிற ரெண்டு புக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட் ஈசிலேருந்து வால்யூம் ஒன் வால்யூம் டூ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ். அது வந்து இஎஸ்சி கொஷின்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஷின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக இதில் க்ராக் பண்ணலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு டோட்டல் சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேட் ஈசிலேயே வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டியில் இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான தேவையான புக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கன்வென்ஷனல் அண்ட் ஆப்ஜெக்டிவ் கொஷன்ஸ் மேட் பை ஆர்எஸ் குர்மி ஆர் ஜே கே குப்தா. ஸோ இந்த புக் வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். அது இல்லைனா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி மேட் ஈஸி புக்கில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இந்த புக்கும் வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் டிப்ளமா ரேஞ்ச் எக்ஸாம். நெக்ஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ ட்ரேட் புக்ஸ் வந்து ரெண்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் அண்ட் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ ஆத்தர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு வந்து ஹேம்ராஜ் அகர்வால் அண்ட் ஒர்க் ஷாப்க்கு வந்து சாம்பவ் கர்க். ஸோ இந்த ரெண்டு ஆத்தர்ஸ். அது இல்லாமல் நெக்ஸ்ட் மிஷன் டூல்ஸ் அண்ட் எக்விப்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் ட்ரேட் வந்து ட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர் டெக்னிக்கல் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்தந்த ட்ரேட்ஸ்க்கான ரெஸ்பெக்டிவ் புக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோனாலே சஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பேசுறது வந்து யாரு லாஸ்ட் ஒன் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த ஷார்ட் ஸ்பேனில் எப்படி கிளியர் பண்ணும், ஸோ எப்படி ரிவைஸ் பண்ணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸும் வந்து அப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்ன்றது நம்ம மினிமம் ஒன் இயர்ன்றது ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ யாரால ரெகுலராக எக்ஸாம்ஸ் அட்டெம்ட் பண்ணிட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு இப்போ சொன்ன ஸ்ட்ராட்டஜி வீடியோ ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், ஸோ ஈச் சப்ஜெக்ட்லேருந்து எங்களுக்கு டாபிக் வைஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும், ஸோ இது வந்து ப்ரிப்ரேஷன் வந்து லாங் டேர்ம் ப்ரிப்ரேஷன் ஒன் இயருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் டெஃபினட்டாக அதை பற்றி மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த டபிள்யூபி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஆப் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.